பிரித்தானியாவின் புதிய திட்டம் இளம் பெண் அகதிகளுக்கு காத்திருக்கும் அபாயம் பிரித்தானியா அறிமுகம் செய்துள்ள திட்டத்தில் இளம் பெண் அகதிகள் ஆபத்தில் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் போர் காரணமாக உக்ரைனுக்கு தப்பி வரும் இளம் பெண் அகதிகளை தவறான விடயங்களுக்காக பயன்படுத்தும் ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உக்ரைனில் இருந்து வரும் அகதிகளுக்கு பிரித்தானியர்கள் தங்கள் வீட்டில் இடமளிக்கும் வகையில் பிரித்தானியா ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது ஆனால் இளம் உக்ரைன் பெண் அகதிகளுக்கு தங்கள் வீடுகளில் இடமளிக்க தனிமையாக இருக்கும் திருமணம் ஆகாத மற்றும் நடுத்தர வயது ஆண்கள் ஏராளமானோர் விண்ணப்பித்துள்ளனர் பலர் உக்ரைனிலிருந்து வரும் அகதிகளை வரவேற்க நல்ல மனதுடன் அந்த திட்டத்தில் பங்கேற்றாலும் சிலர் அவனை தவறாக பயன்படுத்திக் கொள்ள முயல்வது தெரியவந்துள்ளது உதாரணமாக தன்னை ஒரு மருத்துவர் என்று கூறிக்கொள்ளும் ஒரு பிரித்தானியர் தனக்கு ஒரு பெரிய வீடு இருப்பதாகவும் இளம் இளம்பெண் அகதிகளுக்கு தங்க இடமும் மாதம் தோறும் உதவி தொகையும் கொடுக்க தான் முன்வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தான் செய்யும் உதவி பதிலுக்கு அந்த இளம்பெண் அகதிகள் அவருடன் தவறான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் பல ஆண்கள் அழகான இளம் பெண்கள் அகதிகளை ஆன்லைனில் தொந்தரவு செய்ய தொடங்கிவிட்டிருக்கின்றனர் உக்ரைனிய இளம் பெண் அப்படி பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் அவருக்கு தங்கள் வீட்டில் இடமளிக்க விரும்புவதாக பலர் தெரிவிக்க அவரும் தனக்கு இடம் கிடைத்துவிட்டதாக தெரிவித்தும் அவர் யார் வீட்டில் தங்கியிருக்கின்றார் என்பதனை தெரிவிக்குமாறும் பலர் இன்னமும் அவரை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பிரித்தானியா அறிமுகம் செய்துள்ள இந்த திட்டம் ஜோடி தீடுமான உதவும் ஒரு தலமாகிவிடும் அபாயம் உள்ளது என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பாலியல் கடத்தல்காரர்களிடம் அந்த அப்பாவி பெண்கள் சிக்கிக் அபாயம் உள்ளது எனவும் அவர்களை எச்சரித்துள்ளனர் ஆனால் அந்த அகதிகள் யார் வீட்டில் தங்கப் போகின்றார்கள் என்பதனை நேராக சென்று பார்த்து அங்கு யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அகதிகளுக்கு அங்கு பாதுகாப்பு இருக்குமா என்பதனை உறுதி செய்த பிறகே உக்ரைனியர் விசா கொடுக்க இருப்பதாக அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்தனர்